சென்னை செலக்ட்ஸ். தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin. சென்னை மடிப்பாக்கத்தில் மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத், செல்வமகள் சேமிப்பு திட்டம் உள்ளிட்ட 7 நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, 7% வளர்ச்சி அடையும் நாடாக இந்தியா இருக்கிறது என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளதாக கூறினார். மத்திய அரசின் திட்டங்கள் லஞ்சம் இல்லாமல் மக்களை சென்றடைகிறதா என ஆய்வு செய்யவே மத்திய அமைச்சர்கள் வருகை தருவதாகவும் அண்ணாமலை கூறினார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தலைநகரத்திற்கும் செல்கின்றார்கள். அங்கே சென்று நம்முடைய பயனாளிகளை சந்திக்கின்றார்கள். எப்படி மத்திய அரசுடைய திட்டம் கீழே வந்திருக்கிறது, லஞ்சம் இல்லாமல் அது கொடுக்கப்படுகிறதா, நேர்மையான முறையில் கொடுக்கப்படுகிறதா, யாருக்கு அந்த திட்டம் தேவையோ அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதா என்பதை நம்முடைய மத்திய அமைச்சர்கள் அவர்கள் பார்வையிட வந்திருக்கிறார். அதன்படி மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல்ஜி அவர்கள் இன்றைக்கு சென்னைக்கு வந்து கட்சி சார்ந்த நிறைய நிகழ்ச்சிகள், அரசு சார்ந்த நிகழ்ச்சிகளிலும் கூட பங்கேற்க இருக்கின்றார். இதையடுத்து பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், மத்திய அரசு தரமான அரிசியை கொடுத்தாலும் தரமற்ற அரிசியையே தமிழ்நாடு அரசு மக்களுக்கு கொடுப்பதாக தெரிவித்தார். மேலும் மத்திய அரசின் திட்டங்களை தமிழ்நாடு அரசு முறையாக செயல்படுத்தவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். சென்னை செலக்ட்ஸ். தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin.